எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். வாழ்க வளத்துடன், நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். வீட்டில் எவ்வளவு சாமி கும்பிட்டாலும், பூஜை அறையில் விளக்கு ஏற்றினாலும் பலன் கிடைக்கவில்லையே, ஏன்? வீட்டில் இது மாதிரி செய்யுங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா, அது என்னென்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு இது ஒரு டவுட் இருக்குது. நாம் கரெக்டாக தானே பூஜையெல்லாம் செய்கிறோம், காலையில் விளக்கேற்றுறோம், சாயங்காலம் விளக்கேற்றுறோம். ஆனாலும் வீட்டில் ஒரு தெய்வ சக்தி இருக்காத மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குதே, நம்மளுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நல்லது நடக்க மாட்டேங்குது. ஒரு சிலருக்கு ஒரு சலிப்பே வந்துடும் தெய்வத்து மேலே. என்ன, நானும் விளக்கேற்றி ஏற்றி பார்த்துட்டேன், ஒன்றும் வேலைக்காக மாட்டேங்குது. காலையில் ஏற்றுறேன், சாயங்காலம் ஏற்றுறேன், கிருத்திகை கும்பிட்றேன், அமாவாசை கும்பிட்றேன், வெள்ளிக்கிழமை கும்பிட்றேன், செவ்வாய்க்கிழமை வணங்குறேன், எதுக்குமே எனக்கு வழி கிடைக்க மாட்டேங்குது. நான் ஒரு வேண்டுதலை வைக்கிறேன், அது நடக்கவே மாட்டேங்குதுன்றது எல்லாருக்கும் ஒரு மனக்குறையாக இருக்குது. இது வந்து ஒரு சிலருக்கு நேரம் சரியிருந்தால் கூட அந்த மாதிரி டக்குன்னு கிளிக் ஆகிடும், எதுவுமே வணங்காமல் எதுவுமே கும்பிடாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா டக்குன்னு கிளிக் ஆகிடும். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த வீட்டில் நீங்கள் பூஜை செய்யறதோடும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு உள்ளே அனுமதிக்கிறது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ள வீட்டு வாசப்படி. ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் அந்த வீட்டுக்கு ஒரு வாசல்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அந்த வாசப்படியை வந்து நம்ம எந்த அளவுக்கு பராமரிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய தெய்வங்கள் வெளியிலே நிற்காமல் உள்ளே வரும். நீங்கள் இந்த பூஜையெல்லாம் வெறுமனே நான் பூஜை பண்ணுறேன்னு பண்ணிக்கிட்டு இருந்தாலும் நம்மளுடைய தெய்வம் உள்ளே வருதான்றது நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா. அந்த தெய்வம் வராமல் போகிறதுனால கூட இந்த மாதிரி நம்மளுடைய விஷயங்கள் எதுவும் நடக்காமல் போகும். சரி, அப்போ அந்த வாசப்படிக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசப்படியை வாரம் ஒரு தரம் ஒரு துளி தண்ணியாவது அது மேலே தெளிக்கணும். அதுக்காக ரொம்ப தண்ணி ஊற்றி வாசப்படியை சொத சொதன் ஆகக்கூடாது, மரம் வீணாக போயிடும். கொஞ்சமாக மஞ்சள் தண்ணி கலந்து அதில் கொஞ்சம் பன்னீரை ஊற்றி ஒரு துணி வச்சு கூட அழகாக தொடங்கி அந்த வாசப்படியை ஃபுல்லாக தொடச்சி அதுக்கு ஒரு மஞ்சள் குங்குமம். மஞ்சள் எப்படி வைக்கணும் பார்த்தீங்கன்னா, அந்த மஞ்சளில் வந்து பன்னீரை கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, கொஞ்சோண்டு அந்த ஜவ்வாதை கொஞ்சம் போட்டுக்கோங்க, அதை வச்சு பொட்டு வைங்க. அதுக்கப்புறம் பச்சைக்கற்பூரத்தை குங்குமத்தில் கலந்து அந்த குங்குமத்தை வாசப்படிக்கு வைங்க. அதே மாதிரி வாசப்படியில் தினம் ஒரு பூவை வைங்க. அப்புறம் ஒரு எலுமிச்சை பழத்தை வாரமானா கட் பண்ணி ரெண்டு பக்கமும் வாசப்படியில் வைங்க. அப்புறம் வந்து வாசப்படிக்கு அந்த மேலே நம்ம சாமி படம்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த படத்து மேலே பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வீட்டு வாசப்படியில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் போடுற பூ அப்படியே காஞ்சி தொங்கிட்டு கிடக்கும். அந்த மாதிரி இருந்தால் எப்படி தெய்வம் உள்ளே வரும்? அந்த ஒரு கலையாக அந்த வாசப்படியை பார்த்த உடனே ஒரு கோலம் எதுக்கு போடுறது? கோலம் போட்டாலே அந்த வீட்டுக்கு சுவாமி வரப்போகுதுன்றது ஒரு அர்த்தம். மாக்கோலம், பச்சரிசி மாவை கொஞ்சம் கலந்து அதில் கோலம் போடுங்க. நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தால் கூட பரவாயில்ல, சின்னதாக ஒரு பூக்கோலம், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பூவை, ஏன்னா கோலம் போட தெரியாதுமானா கூட ஒரு சின்னதாக ஒரு பூவை வரைஞ்சி அதை நீங்கள் பராமரிக்கிறது மூலமா பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் வைக்கிற வேண்டுதல் அனைத்தும் பலிக்கும், சுவாமி உள்ளே வரும், வாசப்படியை தாண்டி நம்ம வீட்டுக்குள்ளே வரும். ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தாயேன்னு சொல்லி இரண்டு வேப்பிலை கொத்து எடுத்துகிட்டு வந்து வாசப்பல்ல வைங்க. முடிஞ்சால் வேப்பம் பூ கிடச்சா கூட வாசப்பல்ல வைங்க. மருதாணி இலை, மருதாணி பூவு, மருதாணியோட விதை, இதெல்லாம் நம்ம வாசப்பல்ல முடிச்சா கட்டி வைக்கும்பொழுது நம்ம வீட்டுக்கு நல்ல ஒரு நல்ல செல்வ கடாட்சத்தோட சுவாமி கடாட்சம், தெய்வ கடாட்சம் நம்ம வாசப்படி இழுத்து கொண்டு வரும். இதை மாதிரி நீங்கள் கடைப்பிடிச்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அந்த தெய்வ கடாட்சம் நிறைந்திருக்கும். வியூவர்ஸ், இது வரைக்கும் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க, அதுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்.